ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைவனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா கஸ்டர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சேமியாவில் நார்மலாக பாயசம் தான் பண்ணுவோம். நம்ம இன்றைக்கி ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையாக ரிச்சாக இருக்கும் இந்த சேமியா கஸ்டர்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துக்கிறோம். சேமியா ஹாஃப் கப் எடுத்து இப்போ நம்ம அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். சேமியா கோல்டன் கலர் மாறுற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 கப் அளவு பால் சேர்க்குறோம். இப்போ பாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது கொதிக்க ஆரம்பிக்கும் பால். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குங்குமப்பூ அதில் சேர்க்குறோம். அதில் ஒரு 2 பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பாலை மிக்ஸ் பண்ணி விடுவோம், கொஞ்சம் பாயில் ஆகட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் பாயில் ஆகட்டும். இப்போ 2 டீஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறோம். எந்த ஃப்ளேவர்னாலும் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பால் சேர்த்துட்டு கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஸ்டர்ட் மிக்ஸை நம்ம பாலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை இப்போ நம்ம மிக்ஸோட கலக்கிறோம். பால், கஸ்டர்ட் பவுடர் எல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா, அதோட இப்போ கலந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கால் கப் ஜீனி சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா 1/4 கப்பு சரியாக இருக்கும். ஒரு 2-3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சாச்சு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஒன்றாயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் நம்ம நல்லா ஆற வச்சு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஒரு 1/2 an hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா க்ரீமியாக நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம நமக்கு வேண்டிய மாதிரி நம்ம அதை சர்வ் பண்ணலாம். சப்ஜா விதை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. அதில் சர்பத்தில் இந்த மாதிரி கஸ்டர்ட்ல எல்லாம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சப்ஜா விதை ஊற வச்சு வச்சுருந்ததை சேர்த்துக்கிட்டேன். அதுக்கு மேலே கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்துக்கிறோம். டூட்டி ஃப்ரூட்டி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்துக்கிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம் எதுவுமே சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே கிரேப்ஸ், கஸ்டர்ட் மிக்ஸ் சேர்த்து ரொம்ப உங்களுக்கு விருப்பமான ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சேமியா கஸ்டர்ட் வித் ட்ரை ஃப்ரூட்ஸ் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ரிப்பரேஷன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.